السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما எல்லாம் வல்ல ஏன் இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை வசனங்களும் இறங்கிய தருணங்களும் என்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் இந்த தலைப்பு தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் திருமறை குர்ஆனிலே இடம்பெற்ற சில வசனங்களுக்கான பின்னணி தகவல்கள் என்ன, அந்த வசனங்கள் இறங்கிய தருணம் என்ன என்ற தகவல்களை நாம் அறிய வருகிறோம். முதன் முதலிலே நேற்றைய தினம் இந்த தலைப்பின் முதல் நாளான நேற்று இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான தகவல்கள் பற்றியும் பார்த்து இன்றைய தினத்திலிருந்து இந்த வசனங்களுக்கான பின்னணியை நாம் அறியவிருப்பதால் முதலிலே வஹியினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது, முதன் முதலிலே இறங்கிய வசனங்களுக்கான பின்னணிகள் என்னவாக இருந்தது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதை அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதுநாள் வரை அந்த சமுதாயத்திலே ஒரு நட்பெயர் எடுத்த ஒரு நன்மனிதராக திகழ்கிறார்கள். அனைவராலும் போற்றப்படக்கூடியவராக மதிக்கத்தக்க ஒரு மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி செல்கிறார்கள். பெற்றோரை இளம் வயதிலேயே இழந்திருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை வழிதவறிய செயல்களிலே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நற்காரியங்களிலே இளமை காலத்திலிருந்து சிறிய பிராயத்திலிருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் நற்காரியங்களை அதிகம் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனால் ஹில்ஃபுல் முத்தையீபின் என்கின்ற ஒரு சிறு குழுவை தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் நிறுவி அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதன் மூலமாக பலவீனமான மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கெல்லாம் உதவக்கூடியவர்களாக அந்த குழுவை அல்லாஹுடைய தூதரவர்கள் நடத்தி வந்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே ஒரு நல்ல மனிதராக திகழ்ந்திருக்கிறார். இப்படி ஹதீஜா நாயகி அவர்களை அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. 40வது வயதை அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அடைகிறார்கள். அந்த 40வது வயதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த சமயத்துல அந்த நெருக்கத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கனவுகள் வருகிறது. பொதுவாகவே கனவுகள் வந்தால் அந்த கனவுகள் எல்லாம் ஒரு குழப்பமான மனநிலையை தான் கொடுக்கும். கனவுகள் என்பது மறக்கடிக்கப்படக்கூடியதாக இருக்கும், தெளிவற்றதாக இருக்கும். இப்படிதான் பொதுவாக கனவுகள் அதிகமாக இருக்கும். பெரும்பான்மையான கனவுகள் இப்படி குழப்பமான ஒரு சூழ்நிலையில, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில, அல்லது கனவு கண்டு அடுத்த நாள் விழிக்கின்ற பொழுது அது தெளிவற்ற ஒரு நிலையில தான் பொதுவாகவே பெரும்பான்மையான கனவுகள் இருக்கும்.
இப்படியான இந்த கனவு தொடர்பாக தொடர்பான விஷயம் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இந்த 40வது வயதின் நெருக்கத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கனவுகள் வருது. அந்த கனவுகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. புகாரியில இடம்பெற்றிருக்கிற செய்தியை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே வஹி என்பது அவ்வளுமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ருஹிய சாதிகத்து ஃபி நௌமி, ரசூலுல்லாஹ்வுக்கு தூதுத்துவம் ஆரம்பமான அந்த முதல் நிலை என்பது நல்ல ஒரு கனவு. தெளிவான தூக்கத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற கனவுகள் தான் முதல் நிலையாக இருந்தது. அந்த கனவு எப்படி இருக்கும்னா, ஃபகான லா யரா ருயன் இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபல்தி சுபஹ். அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால், அதிகாலையினுடைய வெண்மையை போன்று மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு எந்த விதமான குழப்பத்தையும் கொடுக்காமல் தெளிவான முறையிலே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் பல கனவுகளை கண்டார்கள். அந்த கனவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தின் ஆரம்பமாக இருந்தது. இப்படி ரசூலுல்லாஹ் பல கனவுகளை காண்கிறாங்க. அந்த கனவு எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்படி தெளிவான கனவுகளை கண்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு விசித்திரமான ஒரு தனித்துவமான ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை சந்தித்திடாத ஒரு தெளிவான ஒரு நிலையை ரசூலுல்லாஹ் சந்தித்த உடனே அவர்களுக்கு அந்த நிலையில என்ன ஏற்படுதுன்னா, அவர்களுடைய உள்ளத்துல தனிமையில் இருப்போம், நாம தனியாக தனிமையில் இருந்து வடக்க வழிபாடுகளில ஈடுபடுவோம் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது. இன்னும் வஹி அருளப்படல, வஹி அருளப்படவில்லை என்றாலும் ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹுடைய தூதரவர்கள் சிர்கை வெறுப்பவர்களாகவும் நற்காரியங்களிலே தன்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்பவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு தனக்கு ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திராத ஒரு நிலைமையை சந்திச்ச உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை கண்டிராத கனவை பார்த்த உடனே, அது தெளிவாக இருக்கின்ற அந்த தனித்துவத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு தனிமையில் இருப்பது விருப்பமாக, தனிமையில் இருந்து என்ன பண்றாங்க, ஹிரா குகைக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் தனிமையில இருக்க வேண்டும் என்றதற்காக ஹிரா குகைக்கு போய் அதிலே வணக்க வழிபாடிலே ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்லே சொல்லப்படுகிறது. இப்படி வணக்க வழிபாடுகள்ல பல நாட்கள் பல இரவுகள் இரவு பகலாக தங்கி பல நாட்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த வணக்க வழிபாடிலே தனிமையிலே இருந்து ஈடுபடக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக போகும் பொழுதே ஹதிஜா நாயகே தன்னுடைய மனைவியார் ஹதிஜா அவர்களிடம் உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு அதற்கான தயாரிப்புகளை எல்லாம் தயாரித்துக் கொண்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் திடீரென்று இப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல திடீரென்று ஒரு நாள் வானவர் வந்து விடுகிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இருக கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்சு இக்ரா ஓதுவீராக என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அன பி காரி, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, நான் எழுத படிக்க தெரியாதவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக கட்டி அணைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் இலக்குன்ற அளவுக்கு கட்டுமையாக இருக பிடிக்கிறாங்க. பிறகு திரும்ப விட்டுட்டு இருக்கிற ஓதுவீராக படிப்பீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, மா அன பி காரின், நான் ஓதக்கூடியவராக எழுத படிக்கக்கூடியவராக இல்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது என்பதை மீண்டும் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. இப்படியே 2-3 முறை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தெரியாதுங்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவீராக என்று சொல்றாங்க. சொன்ன பிறகு அவர்களை விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டு இந்த முதல் இறை செய்திகளை திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்ற இந்த வசனங்களை அந்த முதல் அந்த அலக்கின்ற அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. உம்முடைய இறைவனின் பெயரால் படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக, அவன் அலக்கின்ற சினை முட்டையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் உம்முடைய நீர் ஓதுவீராக, ஒ ரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் மிக சங்கைக்குரியவன்.
அல்லது அல்லம பில் கலம் அவன்தான் எழுதுகோலை வைத்து அவன் கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சான மாலம் யலம் மனிதனுக்கு அவன் அறியாததை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று இந்த வசனங்களை முதன் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க கொடுத்துட்டா இது வினோதமான ஒரு விஷயம் தானே இதுவரை அவங்க வானவர்களை வானவரை பார்த்தது இல்லை திடீர்னு வராரு வந்து இருக கட்டி அணைக்கிறாரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் இழக்கின்ற அளவுக்கு இருக பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு ஓத தெரியாது எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்துவிட்டு இப்படி ஒரு செய்தியை இந்த ஐந்து வசனங்களை அவர் சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு போன உடனே ஒரு வினோதமான விஷயத்தை புதுமையாக பார்க்கிறாங்க பார்த்துட்டா எப்படி பயம் வரும் உடனே பயந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க போய் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஜம்மிலுனி ஜம்மிலுனி என்னை போற்றுங்கள் என்னை போற்றி விடுங்கள் எனக்கு என்னுடைய உடல் நடுக்குகிறது என்று ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அப்படியே நடுக்கம் கொள்கிற அவர்களுடைய மேனியிலே வியர்வை வழிந்தோட நடுக்கம் கொண்டு என்னை போற்றுங்கள் போர்த்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நேரத்துல ஹதிஜா நாயகி அவர்கள் வந்து சொல்றாங்க என்னை எனக்கு போர்த்தி விடுங்க என்னை போர்த்தி விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி சொன்ன உடனே ஹதிஜா நாயகி அவர்கள் நடந்த விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏன் இப்படி பயந்து போயிருக்கிறீங்க ஏன் உங்களுடைய உடல் இப்படி நடுக்கம் கொள்கிறது நடந்த விஷயத்தை கேட்கிறாங்க கேட்ட உடனே நபி ரசூலுல்லாஹ் வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க இப்படி நான் ஹிரா கோகைக்கு வழக்கம் போல போயிருந்தேன் இன்னைக்கு திடீர்னு ஒரு மனிதர் ஒரு மனிதர் வந்தாரு அவர் என்னை இருக பிடிச்சாரு இருக பிடித்து அவர் இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு இது எனக்கு ஒரு வினோதமாக இருக்கிறது என்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து பயந்த அந்த பீதியிலே அவங்க என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே ஹதிஜா நாயகி அவர்கள் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கொண்டு போய் அழைத்து கொண்டு போறாங்க இந்த வரக்கா பின் நௌஃபல் யாருன்னா இவர் அறியாமை காலத்திலேயே கிறித்துவ அந்த மதத்தை தழுவியவராகவும் அவர் அந்த வேதங்களை மொழிபெயர்க்கக்கூடியவராகவும் இருக்கிறார் ரொம்ப கற்றறிந்த ஒரு மனிதரா இருக்கிறார் அப்படிப்பட்ட வரக்கா பின் நௌஃபல்ட்ட கூட்டிட்டு போறாங்க அழைத்து கொண்டு போவதற்கு முன்னால இவர்களே ஆறுதலும் சொல்றாங்க உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அந்த சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்தது அல்லாஹுவை அவர்கள் நம்பி இருந்தார்கள் அல்லாஹுவை நம்புவதோடு சேர்த்து தான் அன்றைக்கு மக்காவிலே அவர்கள் காபா ஆலயத்திலே பல சிலைகளை வடிவமைத்து வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அல்லாஹை பற்றி நம்பிக்கை இருந்தது அதனாலதான் ஹதிஜா நாயகி அவங்க சொல்றாங்க லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் நீங்கள் உறவை இணைத்து வாழ்கிறீர் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறீர் நீங்க ரொம்ப மற்றவர்களை உறவை இணை விருந்தடைகளை உபசரிக்கிறீர்கள் இப்படி பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய உங்களை பிறருடைய சிரமத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய உங்களை பிறருடைய சிரமத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அந்த சிரமத்தை எல்லாம் நீங்கள் உங்களுடைய சிரமமாக நினைத்து சுமந்து கொள்ளக்கூடிய உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆறுதலா பேசிட்டு வரக்கா பின் நௌஃபல்ட்ட கூட்டிட்டு வரார் ஒரு பிரச்சனையை பெருசாக்க ஒரு பிரச்சனையை அவர்கள் பூதாகரமாக ஆக்கவில்லை ஒரு கணவர் ஒரு பிரச்சனையை சந்தித்த உடனே ஆறுதலாக அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறி அவரை ஆசுவாசப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய கணவரை அவர்கள் அமைதிப்படுத்துகிறாங்க படுத்துட்டு இதற்கு என்ன தீர்வு வரக்கா பின் நௌஃபல் என்பவர் ஒரு கற்றறிந்த மனிதரா இருக்கிறார் அவர் இடத்துல கூட்டிட்டு போவோம் என்று வரக்கா பின் நௌஃபல்ட்ட கூட்டிட்டு போறாங்க இவர் யாரு இப்னு அம்மி ஹதிஜா ஹதிஜா நாயகி அவர்களுடைய சித்தப்பாவின் சிறிய தந்தையின் மகனாக இருக்கிறார் இந்த வரக்கா பின் நௌஃபல் யாருன்னா ஹதிஜா நாயகி அவர்களுடைய சிறிய தந்தையின் மகன் அவருடைய ஹதிஜா நாயகருடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரருடைய மகனாக இருக்கிறார் அப்ப ஹதிஜா நாயகி அவங்களுக்கு ஒன்று விட்ட சகோதரர் நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரியான ஒரு உறவுல இருக்கிறார் இவர்கிட்ட கூட்டு வந்த உடனே இவர் அறியாமை காலத்திலேயே கிறிஸ்துவ மதத்தை தழுவி வேதங்களை அரபி மொழியில மொழிபெயர்க்கக்கூடியவரா இருக்கிறார் இப்படியான அந்த மனிதரிடத்துல கூட்டு வந்த உடனே கேக்குறாங்க உங்களோட உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் நடந்ததையெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே வரத்தா சொல்றாரு இது வந்து நாமூஸ் உங்களிடத்துல வந்தாரு அவர் தான் நாமூஸ் மூசாவிடத்துல யாரு வந்தாரோ அந்த நாமூஸ் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்னை உங்களுக்கு ஏற்படக்கூடியதை நினைத்தால் அந்த நேரத்துல
நான் இளமை நான் உயிரோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நான் திடகாத்திரமானவனாக இருக்க வேண்டும் உங்களை உங்களுடைய மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு உதவக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த வரக்கா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அவ முஹ்ரிஜியஹும் எம்னே இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா இதுவரை நான் உதவி புரிந்து கொண்டிருந்தேன் நான் நண்பேர் எடுத்துக் கொண்டிருந்த என்னுடைய மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க அப்ப வரக்கா சொல்றாரு நாம் லம் யத்தி ரஜுலின் பிமா ஜஹத் பிஹி இல்லா ஊதிய நீங்கள் எந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த செய்தியை கொண்டு வந்த அத்துணை மனிதர்களுமே அவர்கள் நோவினை தரப்பட்டிருக்கிறார்கள் தொல்லை தரப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய நாளை நான் உயிரோடு இருக்கக்கூடியவனாக அடைந்தால் உங்களுடைய நீங்கள் அந்த சந்திக்கக்கூடிய அந்த நாளில் உங்களை துன்புறுத்தக்கூடிய அந்த நாளில் நான் உயிரோடு இருந்தால் அன்சுருக்க நசுரன் அசரா நான் கடுமையான உதவியாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று அவர் சொல்றாரு ஆனா என்ன பண்ணிடுறாரு கொஞ்ச நாள்லயே அவர் இறந்து விடுகிறார் அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி ஆரம்பித்த நிகழ்வு இதுவாக இருக்கிற இந்த தருணத்துலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் வஹி சூரா அலக்குனுடைய முதல் ஐந்து வசனங்கள் இடம்பெறுகிற ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்படுது இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பயந்து போனாங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதன் முதல பார்த்த உடனே ஒரு வினோதமாக அவர்கள் பார்த்த உடனே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த வினோதமான நிகழ்வை ஒரு புதுமையான நிகழ்வை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் பயந்து போயிருந்தாங்களே வஹி என்ன பண்ணுது அந்த நேரத்துல அவங்களுக்கு மீண்டும் அருளப்படல ரொம்ப நாட்களாக அருளப்படாமல் மீண்டும் அவர்களுக்கு அந்த வஹி செய்திகள் தொடரப்படாமல் அவர்கள் என்ன பண்றாங்க வஹி அருளப்படாமல் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்படி வஹி அருளப்படாம வஹியினுடைய அந்த வருகை தாமதமாகுது ரசூலுல்லாஹ் அப்ப நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க கடுமையான ஒரு சத்தம் கேக்கு உடனே தன்னுடைய தலையை ரசூலுல்லாஹ் உயர்த்தி பார்க்கிறாங்க அப்பொழுது ஹிரா குகையிலே வந்த அதே வானவர் அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் யாரு வந்து முதல் வஹி செய்தியை கொடுக்கிறாரோ அவர் வந்துட்டு போயிட்டார் ஃபர்ஸ்ட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு முதல் செய்தியை கொடுத்துட்டு போயிட்டாங்க பயந்து நடுக்கி போயிருந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சற்று ஆறுதல் அடைந்திருக்கிறாங்க அந்த செய்தி மீண்டும் வரல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த புதுமையான நிகழ்வு மீண்டும் நடக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே வானவர் மீண்டும் வர்றாரு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில இருக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு அவருடைய தோற்றம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே மீண்டும் திடுக்கிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயந்து போய் ஏன்னா எந்த மனிதராவது இப்படி ஒரு தோற்றத்தை பார்த்திருப்போமா ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை யாராவது பார்த்திருக்க எந்த மனிதராவது பார்த்திருப்பார்களா யாரும் பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு புதுமையான விஷயமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடக்கு பொதுவாகவே ஒரு ஒரு மனிதன் மிக ஒரு ஆஜானுபோகமானாக இருந்தான் என்றார் மிக மிக ஒரு பயங்கர தோற்றத்தில் இருந்தான்னா அவனை பார்த்தவுடன் சில மக்கள் பயப்படுவாங்க இது பொதுவாக இயற்கையிலேயே ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய குணம் ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய தோற்றம் எப்படி சாதாரண மனிதர்களை போன்ற ஒரு ஆஜானுபாகமான தோற்றம் இல்லை வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்த தோற்றத்தை பார்த்துட்டு மீண்டும் திடுக்கிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்தி விடுங்கள் எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் மீண்டும் அவர்கள் பயத்திலே நடுங்கியவர்களாக சொல்றாங்க அவர்களுக்கு போர்த்தி விடுகிறார்கள் போர்த்தி விட்ட அந்த சமயத்துல போர்வையில இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லாஹ் ஒரு வஹி அருளுகிறான் முதல்ல வந்த செய்திக்கு அப்புறம் இடையில வஹி நின்று விடுகிறது வஹி தொடரவில்லை வஹி வந்து நின்ற பிறகு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இந்த சமயத்துல தான் வஹி வருது இது இரண்டாவது வஹி இந்த என்ன வசனம் வருது யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் முத்தஸ்ஸிர் சூராவினுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழுந்திருப்பிறாக எச்சரிக்கை செய்கிறாக அருளப்படும் முத்தஸ்ஸிர் சூரா
ரசூலுல்லாஹ் போர்த்தி கொண்டிருந்த உடனே அந்த போர்த்தி கொண்டிருந்த அந்த நிலையிலேயே இந்த வசனம் அருளப்படுவதனால அல்லாஹ் எப்படி அழைக்கிறான், போர்த்தி கொண்டிருப்பவனே எழுந்திருப்பீராக, எச்சரிக்கை செய்வீராக, மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்கள், உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், ஆடையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அசுத்தத்தை வெறுப்பீராக, அசுத்தம்னா பொதுவான அசுத்தமாகவும் சிலைகள் இருக்குல்ல, சிலைகளையும் மார்க்கும் அசுத்தம் என்றுதான் சொல்லுகிறேன், சிலை வழிபாட்டையும் அப்படிப்பட்ட அசுத்தத்தையும் வெறுப்பீராக என்று இந்த ஆரம்ப வசனங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்படும். அப்ப இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வசனத்தினுடைய பின்னணி இந்த நிகழ்வுதான். ஆரம்பத்தில் அருளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அருளப்படாம ஒரு இடைவெளி நீடிக்கிறது, பல நாட்கள் வஹி அருளப்படாம ரசூலுல்லாஹ் கழிக்கிறார்கள், தான் முதலில் சந்தித்த சம்பவத்தை மீண்டும் சந்திக்காமல் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நாளிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மீண்டும் பயந்து போர்த்தி கொண்டவுடன் அந்த போர்த்தி கொண்ட நிலையிலேயே இந்த வசனங்கள் அருளப்படும். அப்ப இதற்கு பிறகுதான் எச்சரிக்கை செய்கிறாக அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகுதான் நம்ம நேற்றைய தினம் பார்த்தமே உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாக, உங்களுடைய குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்கின்ற அந்த வசனங்கள்லாம் அருளப்பட்டுதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சஃபா மலை குன்றுக்கு மேலே ஏறி ஒவ்வொரு குலத்தையும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைத்து குறைஷிகளை எல்லாம் அழைத்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இதுவெல்லாம் இது வந்து வஹியினுடைய ஆரம்ப நிலை, வஹியினுடைய முதல் நிலை. இந்த முதல் நிலையினுடைய பின்னணி நிகழ்வுகளாக இந்தந்த நிகழ்வுகள் இருக்கு. இப்ப நாம இதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையில எல்லா வசனங்களுக்கும் வரிசை முறையில நமக்கு வழங்கப்படல. ஆரம்பத்தில் அருளப்பட்ட வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், அதற்கு பிறகு சில காலம் இடைவெளி விட்டு அருளப்பட்டது யாயுஹல் முத்தஸ்ஸிர், இது போன்ற தகவல்கள் தான் சில தகவல்கள் தான் நமக்கு வழங்கப்படுகிறது. எல்லா வசனங்களுக்கும் ஆர்டர் அடிப்படையிலே வரிசை முறை அடிப்படையில் நமக்கு தரப்படல. அப்ப அதனால இந்த வஹியினுடைய ஆரம்ப நிலைக்கு பிறகு நாம பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொதுவாக வரிசை முறை இல்லாமல் பொதுவாக ஒரு வசனம், அதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய தருணம் என்ன என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வஹி அருளப்படும் பொழுது ஆரம்ப காலத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வை நாம பார்க்க முடிகிறது. என்ன நிகழ்வு, ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வஹி அருளப்படுதுல, அப்படி வஹி அருளப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வஹியை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த இறை செய்தி தன்னுடைய உள்ளத்திலே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து அதுவரை எழுத படித்தது இல்லை, எழுத படிக்க அறியாதவராக இருக்கிறாங்க. அப்படியான அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு சொல்லி தரப்படும் பொழுது அதை மனனம் செய்வதற்கு பெரிய சிரமத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி சிரமத்தை எடுத்துக்கும் பொழுது சில வகை செய்திகளை ரசூல் அல்லாஹ் வந்து இறக்கி அனுப்புகிறான். அது தொடர்பாக நிகழ்வை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன வசனம் அது, சூரா கியாமா, கியாமா என்கின்ற சூராவினுடைய 16, 17, 18, 19 ஆகிய வசனங்கள் குறித்து இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது, முதல்ல இந்த வசனங்களை பார்த்து விடுவோம். லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹி, உம்முடைய அவசரப்பட்டு உம்முடைய நாவை நீர் அசைக்காதீர். இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, அதை ஓத வைப்பதும் அதை உம்முடைய உள்ளத்திலே ஒன்று திரட்டுவதும் நம் மீது இருக்கிற அதனுடைய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. அதை உங்களை நாம் அதை ஓத வச்சுடுவோம், அதை உங்களுடைய உள்ளத்துல நாம பாதுகாத்துடுவோம், அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. அதற்காக நீங்கள் சிரமப்பட்டு அவசரம் கொண்டு நீங்கள் உங்களுடைய நாவை அதிகமாக அசைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அசைத்துக் கொண்டிருக்காதீர்கள் என்ன அர்த்தம், அருளப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அந்த வஹி செய்தியை அப்படியே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நாவினால் சொல்ல ஆரம்பிச்சு விடுவாங்க. அப்படி சொல்ல சொல்ல சொல்லத்தான் நமக்கு உள்ளத்துல பதியும் என்று நினைத்துக் கொண்டு இப்படி ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றா, அப்படி சிரமப்படாதீங்க, அப்படி அவசரப்படாதீர்கள், அதை ஒன்று திரட்டுவதும் அதை பாதுகாப்பதும் அதை உங்களை திரும்ப ஓத செய்வதும் நம் மீது பொறுப்பது, அது ஏன் பொறுப்பு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் ஓதினால் நம்முடைய ஓதுதலை கவனிங்க, நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், உங்களுக்கு என்ன வகையை அருளுகிறேன்,
அதை கவனியுங்கள். அதுபோல் அதற்காக நீங்கள் பெரிய சிரமத்தை எடுத்துக்கிட்டு நாவுகளை அசைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். சும்மா இன்னாலைனா பயானா, பிறகு அதை எப்படி விளக்கணும் அந்த விளக்கமும் நம்மிடத்துல இருக்கு. அந்த பொறுப்பு நான் என்னிடத்துல இருக்கு. அதை உங்களுடைய உள்ளத்துல பாதுகாப்பதும் என்னுடைய பொறுப்பு. அதை உங்களை திரும்ப ஓத செய்வது என் பொறுப்பு. நீங்கள் அவசரப்படாதீர்கள், அதனால் சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு ஆறுதலாகும். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே எளிமையாக பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பு, தன்னுடைய பொறுப்பை பற்றியும் இறைவன் இந்த வசனத்துல பேசுறான். இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஸர ஜிப்ரீல் பில் வஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்தார் என்றால், வகான மிம்மா யுஹர்ரிகு பிஹி லிஸானஹு வஷஃபதைஹி, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மனநம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாவை இரண்டு உதடுகளை அசைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய நாவை இரண்டு உதடுகளை அசைக்கக்கூடியவங்கன்னா ஜிப்ரீல் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதே திரும்ப 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 சொல்லுவாங்க. ரசூல்ல பொதுவாகவே நம்ம பள்ளிக்கூட காலங்களில எல்லாம் மனநம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அல்லது புத்தகத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தவுடன் அதை திரும்ப 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 சொல்லுவோம். ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே பதியும் என்பதனால இப்படி ஒரு முயற்சியை கையாளுவோம். அது மாதிரி ரசூல்ல செய்யறாங்க. ஜிப்ரீல் ஒரு வார்த்தையை சொல்றாரா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி, உதாரணமா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்னு சொல்றாரா, ரசூலுல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று அந்த தருணத்திலேயே மீண்டும் 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 சொல்லி பெரிய சிரமத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படியே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மிக கடுமையா சிரமமா இருக்கு. எது தன்னுடைய உள்ளத்துல அதை மனநம் செய்யறது ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கிறாங்க, திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் உள்ளத்தில் பதியும் என்கின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு சிரமத்தை எடுக்கிறதுனால காண யோரஃபு மின்ஹும், அது அவங்களுடைய முகத்திலேயே தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அருளப்படும் பொழுது அதனால அவங்க படுற கஷ்டம், அதனால அவர்கள் எடுத்துக்கொள்கிற சிரமம், அதை மனனம் செய்து கொள்ள வேண்டும், உள்ளத்திலே அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அவங்க முகத்தில் அப்படியே தெரியும். அவ்வளவு சிரமப்படுவாங்க, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால் தான் அல்லாஹ் வந்து கியாமா என்கின்ற சூராவிலே லா துஹர்ரிக் பிஹி லிஸானஹு லிதஅஜல பிஹி என்ற அந்த வசனங்களை அருளினான் என்று அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபகான இதா அத்தாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு இந்த வசனத்துக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வந்தால் ஃபைதா ஸஹப ஃபராஹு கமா வஅத, அவங்க ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹி செய்தியை கொடுப்பாங்க, ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டிவிட்டு அவர் சென்ற பிறகு ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு இறைவன் வாக்களித்த அந்த வாக்குறுதியை அவர்களுடைய உள்ளத்திலே மனனம் செய்வேன், உங்களுடைய உள்ளத்திலே நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் கொடுத்த வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் கண்கூடாக காண்பார்கள். ஜிப்ரீல் போன உடனே ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடமாக ஓத ஆரம்பிப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த கியாமா சூராவினுடைய இந்த நான்கு வசனங்கள், 16, 17, 18, 19 ஆகிய வசனங்களுடைய பின்னணியாக ரசூலுல்லாஹுடைய முயற்சி, ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனங்களை மனனம் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட இந்த சிரமம், அவர்களுடைய முகத்திலே வெளிப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கடுமையான சிரமத்தின் விளைவாக இறைவன் இந்த வசனங்களே, அந்த பொறுப்பு என் பொறுப்பு, அது உங்களுடைய உள்ளத்திலே பாதுகாப்பது, உண்மையை மனனம் செய்ய வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டதாக கூறுகின்ற இந்த வசனங்களுடைய பின்னணி இந்த நிகழ்வாக இருக்கிறது என்பதை புகாரியை போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப இதுவெல்லாம் ஆரம்ப காலத்துல அருளப்பட்ட வசனங்கள். ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் சிரமத்தை எடுத்துக்கும் பொழுது அருளப்பட்ட வசனம், ஆரம்பத்துல வஹி நின்று போயிருந்த காலத்துல அருளப்பட்ட வசனம், வஹி முதன் முதல்ல இறங்கிய வசனம், இப்படி இந்த வசனங்களை எல்லாம் நாம பார்த்துட்டோம். இதற்கு பிறகு பார்க்க போகக்கூடியதெல்லாம் வரிசை அடிப்படையில் இல்லை, ஒரு வரிசை ஒன்று இரண்டு மூன்று இப்படி வரிசை இல்லை. ஒரு வசனம் அதற்கான காரணம் என்ன, ஏதோ ஒரு வசனம் அல்லது அதற்கான காரணம் என்ன என்பது போன்றதான் நம்முடைய இனிமேல் தொடர்ச்சியாக என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, முஸ்லீம்லே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில இரண்டு வசனங்களுக்கான காரணம் சொல்லப்படுது. எந்த இரண்டு வசனம், பக்கராவுனுடைய சூரா பக்கராவுனுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி இறுதி இரண்டு வசனங்களுக்கான காரணம் சொல்லப்படுகிறது. முஸ்லீம்லே இடம்பெறுகிற செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க,
ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அருளப்படுது. என்ன வஹி செய்தி? ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது. இந்த வசனம் பக்கராவுடைய 284வது வசனம். இந்த நாம பார்க்க போகிற இரண்டு வசனங்களுக்கு முந்தைய வசனம். அந்த வசனம் அருளப்படுது. என்ன வசனம்? லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல்லாறு வமாஃபில் அருள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியது. வயின் துபுது மாஃபி அன்புசிக்கும். உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை மறைத்தாலும் யுஹாசிபுக்கும் இல்லா, அல்லாஹ் அதையும் உங்களுக்கு விசாரிப்பான். விசாரித்து தான் நாடியவரை மன்னிப்பான். தான் நாடியவரை தண்டிப்பான். கதீர், அல்லாஹ் தான் நாடியவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றுடையவனாக இருக்கிறான். இது பக்கராவுடைய 284வது வசனம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்படுது. இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? வானங்கள்ல உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது. ஒரு மனிதன் உள்ளத்திலே ஒன்று ஒரு விஷயத்தை நினைக்கிறான் என்றால் அவன் நினைத்ததையும் அல்லாஹ் அறிவான். அவன் அதை வெளிப்படுத்துறான், சொல்லின் மூலமா வெளிப்படுத்துறான் அல்லது செயலின் மூலமாக வெளிப்படுத்துறான் என்றால் அதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். அப்போ இந்த விஷயத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, அவன் உள்ளத்திலே நினைப்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். அவனுடைய வெளிப்படை செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுவதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். இந்த இரண்டு விஷயத்தை பற்றியுமே அல்லாஹ் நாளை மறுமையிலே யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் மறுமை நாளிலே அதை விசாரிப்பான். அந்த உள்ளத்துல என்னென்ன இருந்தது அதை பற்றி இறைவன் விசாரிப்பான். விசாரித்து தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை தண்டிப்பான். அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இந்த உள்ளத்துல ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நினைக்கிறான் என்றால் அந்த விஷயத்துக்கும் நாளை மறுமையிலே நாடினால் மன்னிப்பு, இல்லை என்றால் தண்டனை. ஒரு நன்மை நினைச்சா நன்மை, ஒரு தீமையை அவன் நினைக்கிறான் என்றால் அதற்கு மறுமையில தண்டனை இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்களுக்கு இது ரொம்ப ஒரு சிரமமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அஸ்ஹாபி ரசூலில்லா, சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்த உடனே இந்த வசனத்தை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப வராங்க சஹாபாக்கள். வந்து அல்லாஹுடைய தூதரவர்கள்ட்ட சொல்றாங்க, ஐ ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, நாங்கள் சக்தி பெற்ற அமல்களை கடமையாக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற என்னென்ன அமல்? தொழுதே எங்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான், நோன்பு வழங்கியிருக்கிறான், ஜிஹாது வழங்கியிருக்கிறான், சதக்கா வழங்கியிருக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு சக்தி இருக்கு. தொழுகணுமா? நாங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கிறானா? அதை தொழுவதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது. நோன்பு இறைவன் கடமையாக்கி இருக்கிறான், அந்த நோன்பை நோட்பதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது. ஜிஹாத் செய்வதற்கு எங்களுடைய உடலிலே தாக்கத்து இருக்கிறது. சதக்கா செய்வதற்கு எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களுக்கு முடியும். இப்படி இந்த அமல்களை எல்லாம் எங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த வசனம் இருக்குதே, இது எங்களுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. இந்த வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, ஆனால் இதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோமே என்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. எந்த மனிதனால் சக்தி பெற முடியுமா? சிந்தித்து பாருங்கள். உள்ளத்துல ஒரு விஷயம் தோன்றுவதற்கு தண்டனை என்றால் அது எந்த ஒரு மனிதனாவது சக்தி பெறுகின்ற ஒரு விஷயமா? உள்ளம் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் அவனுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது அவனுடைய உள்ளத்துல எது எது தோன்றுகிறதோ எல்லாமே அவனுடைய சக்திக்கு உட்பட்ட உள்ளத்துல ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை தடுப்பதற்கு அவன் சக்தி பெற்றிருக்கிறானா? இல்ல. இப்போ உடைய ஒரு தொழுகணும், இவன் நினைச்சா போய் தொழுதுருவான், நோன்பு நோக்கணும் செஞ்சிருவான். உள்ளத்துல ஒரு விஷயம் ஏற்படுது, அது ஏற்படாமல் தடுக்க ஒரு மனிதனால முடியுமா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது முடியாது. அப்படியே ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னு சஹாபாக்கணும் நினைச்சு ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துரீதுன அன் தகூலு கமா காலா அஹ்லுல் கிதாபைன் மின் கபலிக்கும் சமிஅனா வஸைனா, உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே வேதக்காரர்கள், அவங்க சொன்னாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சமிஅனா வஸைனா, நாங்கள் செவியுற்றோம் மாறு செய்தோம்னு சொன்னாங்களே, அது மாதிரி சொல்ல விரும்புகிறீர்களா? அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு மாறு செய்வதற்கு முற்படுகிறீர்களா? முன்னாள் காலத்து வேதக்காரர்களை போல ஆக விரும்புகிறீர்களா என்று
சஹா ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு சொல்லிவிட்டு பல் மாறாஹே கூலு நீங்கள் சொல்லுங்கள் சமீஅனா வதஅனா குஃப்ரானக ரப்பனா வஇலைக்கல் மசீர் நாங்கள் செவியேற்றோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் உன் பக்கமே திரும்புதல் இருக்கிறது என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க நீங்க கட்டுப்பட்டுட்டு போங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னா அதுல ஏன் நீங்க வந்து கேட்காதீங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவித்து விட்டான் என்றால் அதற்கு கட்டுப்பட்டு விட்டு போகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதுல சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா நாம் அல்லாஹுக்கு மாறு செய்துட்டோமோ அல்லாஹுடைய தூதரவர்களை மீறி பேசிட்டோமோ இறைவசனத்துக்கு மாறு செஞ்சிட்டோமோ ஏதக்காரர்களை போன்று யூத கிறித்தவர்களை போன்று ஆகிவிட்டோமோ என்று ரசூலுல்லா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை சமீஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வஇலைக்கல் மசீர் என்ற இந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா தல்லத் பிஹா அல்சினத்துஹும் அவர்களுடைய நாவுகளே அந்த வார்த்தைகளுக்கு பணிந்து விட்டது நாவுகளே அந்த வார்த்தைகளுக்கு பணிந்து விட்டதுன்னா என்ன அவங்களே அறியாம சொல்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி 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 பழகி 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 அவர்களையே அறியாமல் அந்த வார்த்தையை நாவிலிருந்து வெளிப்படுகின்ற அளவுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க இப்படி சொல்லி அவர்கள் கட்டுப்பட்டதுனால அல்லாஹ் அந்த திரு பக்ராவுனுடைய 285வது வசனத்தை அருளுகிறான் ஃபன் ஸல்லல்லாஹு ஃபீ ஸிரிஹா அந்த தொடர்ச்சியிலே இறைவன் அருளுகிறான் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் இந்த தன்னுடைய இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை இந்த தூதரும் நம்பிக்கை கொண்டவர்களும் நம்பிவிட்டார்கள் அல்லாஹ் வந்து ஒரு விசனத்தை அருளுனா உள்ளத்தில் உள்ளதையும் விசாரிப்பேன் என்று நான் அருளினேன் உள்ளத்தில் உள்ளதற்கும் தண்டனை கொடுப்பேன் என்று அருளினேன் அந்த வசனத்தை இந்த தூதர் நம்பினார் இந்த தூதரை நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நம்பிவிட்டார்கள் வா குல்லுன் ஆமன குல்லுன் ஆமன பில்லாஹி ஓ மலாயிக்கத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி ஒவ்வொருவருமே அல்லாஹுவையும் மணக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டு விட்டனர் லானு ஃபர்ரிக்கு பைன அஹதிம் ருசுலி தன்னுடைய அவனுடைய தூதர்களுக்கு மத்தியில் யாருக்கு இடையிலையும் நாங்கள் வித்தியாசம் காட்ட மாட்டோம் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் வகாலு சமியானா வதானா குஃப்ரானக ரப்பனாவை இலைக்கல் மசீர் நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் நான் உன்னிடமே எங்கள் இறைவா மன்னிப்பு தேடுகிறோம் உன் பக்கமே எங்கள் மீளுதல் இருக்கிறது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தை சொல்றான் சொன்ன உடனேயும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பலம்மா ஃபாலுதாலிக்கு அதை அவர்கள் மீண்டும் என்ன பண்றாங்க அந்த இறைவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கிறான் இப்படி அவர்கள் அந்த வசனத்துக்கு பணிந்த பிறகு அதற்கு அந்த பணிதலின் காரணத்தினாலே அல்லாஹ் அந்த ஆரம்ப வசனத்தை மாற்றுகிறான் என்ன வசனம் உள்ளத்தில் இருப்பதற்கு தண்டனை என்று இறைவன் சொன்னானே அந்த தண்டனை விஷயத்தை அல்லாஹ் மாற்றுகிறான் என்ன மாற்றுறான் லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸாஹா எந்த ஒரு ஆத்மாயும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தவிர நாங்கள் நாம் சோதிக்க மாட்டோம் லஹாமா கசபத் வாலைஹா மக்தசபத் அந்த ஆத்மாவிற்கு அது சம்பாதித்த ஒன்று அதற்கு இருக்கிறது அது தனக்கு எதிராக சம்பாதித்து கொண்ட தண்டனையும் அதற்கு இருக்கிறது ஒரு சம்பாதித்ததுன்னா என்ன உள்ளத்துல ஏற்படுறது இல்லை அந்த உள்ளத்தில் ஏற்படுவதை செயலினால் வெளிப்படுத்துவது அது நன்மையாக இருந்தால் அந்த ஆத்மாவிற்கு அது சாதகமாக மறுமையில் அமையும் அது கெட்டதாக இருந்தால் அந்த ஆத்மாவிற்கே அது நாளை மறுமையிலே பாதகமாக அமையும் ரப்பனா அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா எங்கள் இறைவா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுதலாக செய்து விட்டாலோ எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்று அவர்கள் சொல்வார்கள் கால நாம் இப்படி அவங்க சொல்றாங்க இப்படி சொல்வார்கள் அல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்களும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றானா நாம் ஆமான் சரி நான் உங்களை கூட அதற்காக மறதிக்காக குற்றம் பிடிக்க மாட்டேன் மீண்டும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் ரப்பனா வலா தஹ்மீல் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமத்தை சுமத்தியதை போன்று எங்கள் மீதும் சிரமத்தை சுமத்தி விடாதே என்று அவங்க சொல்றாங்க கால நாம் சரி இறைவன் சொல்றான் ரப்பனா வலா துஹம்மில் அலைனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி எதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ சக்தி இல்லாததையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கால நாம் அதற்கும் இறைவன் நாம் சரி என்கிறான்
மீண்டும் அவங்க சொல்றாங்க வஃஃபு அண்ணா எங்களை மன்னித்து விடு வஃஃபிர் லனா எங்களுடைய பிழைகளை பொறுத்துக்கொள் வர்ஹம்னா அன்த மௌலானா எங்களுக்கு இரக்கம் காட்டு நீயே எங்களுடைய அதிபதி வன்சு ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் காஃபிரான கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க காரணம் சரி என்று இறைவன் சொல்றான் அப்ப இந்த 286வது வசனத்தை இறைவன் அந்த 284வது வசனத்தை மாற்றி உள்ளத்தில் இருப்பதற்கும் தண்டனை என்று சொன்ன அந்த வசனத்தையே வசனம் அருளப்படுகிறது அதற்கும் சஹாபாக்கள் பணிவதற்கு தயாராகி விட்டார்கள் தயாரான உடன் அவர்களுடைய அந்த பணிதலை பார்த்து இறைவன் அந்த வசனத்தை மாற்றுகிறான் மாற்றிதான் 285 286வது வசனம் அருளப்படுகிறது அதிலே சொல்லப்பட்ட அந்த வாசகங்களை அதிலே சொல்லித்தரப்பட்ட வார்த்தைகளை துவாக்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் அதையும் செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அதுக்கெல்லாம் சரி நாம் நாம் என்று இறைவன் சொல்லுவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் என்னை எங்களுடைய மறதிக்கு பிரித்து விடாதே எங்களுக்கு சக்திக்கு மீறி சோதித்து விடாதே எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடாதே எங்களை மன்னித்து விடு இப்படி அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் இறைவன் சரி என்று சொன்னதாக இந்த செய்தியில நாம பார்க்கின்றோம் இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை தன்னுடைய ஹதீஸாகவும் சொல்றாங்க எப்படி இன்னல்லாஹ ரசூலா சொல்றாங்க இன்னல்லாஹ தஜாவசல் உம்மத்தி மா ஹத்த மா ஹத்தஸ்து பிஹி அன்ஃபு மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸா ஒரு என்னுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ன மன்னித்து விட்டான் மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸா மாலம் எத்த கல்லமோ யஅமலு பிஹி ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் நினைக்கிறான்னா அதை அவன் செய்யாத வரை அல்லது அதை சொல்லாத வரை அவனுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான் ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு மனிதன் நினைக்கிறான் அந்த கெட்ட விஷயத்தை அவன் சொல்லல நினைப்பிலே இருக்கு அதை அவன் செய்யவும் இல்லை அந்த எண்ணத்தை அவன் பொய்ப்படுத்தி விட்டான் என்றால் அவனுக்கு தீமை கிடையாது அவனுக்கு அந்த எண்ணத்துக்காக அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது இதா ஹம்ம அப்தி பி சையத்தின் என்னுடைய அடி அல்லாஹ் சொல்லுகிறானாம் என்னுடைய அடியான் ஒரு தீமையை நினைத்தாள் ஒரு பாவம் செய்யணும்னு ஒரு அடியான் நினைக்கிறான் ஃபலா தக்துபுஹா அலைஹி அப்படி நினைச்சானா அந்த நினப்புக்காக கெட்ட எண்ணத்துக்காக அவனுக்கு நீங்கள் ஒரு தீமையை எழுதாதீர்கள் மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எழுதுகிறான் ஒரு தீமையை நீங்க என்ன பண்ணிடாதீங்க எழுதிடாதீங்க எண்ணத்துக்காக எழுதிடாதீங்க வைன் அமிலஹா அவன் நினைச்சதை செஞ்சிட்டானா ஃபக்துபுஹா செய்யாதன் அதை ஒரே ஒரு தீமையாக எழுதுங்கள் அவன் செஞ்சதை நினைச்சிட்டு செஞ்ச நினைச்சதை செஞ்சிட்டான்னா அவனுக்கு ஒரே ஒரு தீமையாக அதை பதிவிடுங்கள் வைதா ஹம்மபி ஹசனத்தின் என் அடியான் ஒரு நன்மையை நினைத்தான் என்றால் ஃபலம் யாமல்ஹா அதை அவன் செய்யவில்லை என்றாலும் ஃபக்துபுஹா பிஸ்ரபி ஹசரத்தின் அதை ஒரு நன்மையாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நன்மையை நினைக்கிறான் அதை செய்யலைன்னா கூட அதுக்கு ஒரு நன்மையை நீங்கள் அவனுக்கு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பதிவு செய்யுங்கள் வைன் அமிலஹா அந்த நன்மையை அவன் செஞ்சிட்டானா நினப்புல இருந்தா ஒரு நன்மை அந்த நினப்புல இருந்த நன்மையை செய்யலையும் காட்டிவிட்டான் என்றால் ஃபக்துபுஹா ஆஷரன் அதை நீங்கள் 10 மடங்காக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் வானவர்களுக்கு கட்டளையிட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ உள்ளத்தில் நினைக்கக்கூடியதற்கும் தீமை பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் என்ற வசனத்தை கொண்டு மாற்றப்படுகிறது அந்த வசனத்தின் பின்னணியாக அது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளர்கள் நடந்து கொண்ட அந்த தருணங்களை பற்றி இந்த செய்திகள் நமக்கு பேசுகிறது அதை நாம இதை நாம் என்ன பண்ணணும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து கொள்கிற பொழுதுதான் இப்படி காரணத்தை அறிந்து கொள்கிற பொழுதுதான் நமக்கு என்ன தெரியும் அந்த முதல் வசனத்தை பார்த்துட்டா இந்த காரணம் தெரியலைன்னா என்ன ஆகும் முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் இருப்பதற்கும் தண்டனை என்று நாம விளங்கிக் கொள்வோம் அப்ப இந்த காரணத்தை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன தெரியுது அந்த முதல் வசனத்தை இந்த வசனம் மாற்றிவிட்டது இந்த 286வது வசனம் மாற்றிவிட்டது என்று நாம விளங்கிக் கொள்ள முடியும் இதற்கும் இந்த சபுபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய இறங்கிய வசனங்களுக்கான காரணங்கள் அறிந்து கொள்வது உதவியாக இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம் இன்ஷால்லா நாளைய தினம் வேறொரு வசனங்களுக்கும் அதற்கான காரணங்களையும் அறிவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு